ஐந்தாம் வகுப்பு ஒப்படைப்பு அறிவியல் பாடத்தலைப்பு உறுப்பு மண்டலங்கள் செயல்பாடு ஒன்று கீழ்காணும் உடல் உள்ளுறுப்புகளின் படம் வரைந்து வண்ணம் தீட்டி மகிழ் இந்த படத்தில் கொடுத்திருக்கிற உள்ளுறுப்புகள் இதை நீங்கள் படம் வரைந்து வண்ணம் தீட்ட வேண்டும் முதலில் பாருங்கள் நுரையீரல் அதில் படி ஒன்று இரண்டு மூன்றுன்னு கொடுத்துருக்காங்க இந்த படிநிலைகளை பின்பற்றி இதே போல் படம் வரைந்து வண்ணம் தீட்டுங்க அடுத்தது இதயம் அடுத்து சிறுநீரகம் இந்த மூன்று படங்களையும் வரைந்து வண்ணம் தீட்டுக செயல்பாடு இரண்டு செய்வோமா சுவாச அமைப்பின் வேலை மாதிரி ஒரு சுவாச அமைப்பு வேலை மாதிரி செய்ய சொல்லியிருக்காங்க இதில் கொடுத்திருக்கிற படிநிலைகளை பின்பற்றி நீங்கள் செய்ய வேண்டும் தேவையான பொருட்கள் தண்ணீர் பாட்டில் ஸ்ட்ரா பலூன் வந்து ரெண்டு சிறியது ஒரு பெரியது நான்காவது பசை மற்றும் நாடா இதில் கொடுத்துருக்கிறது எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள் படி இரண்டு பாட்டில் பாதி அளவு வெட்டணும் அப்புறம் ஸ்ட்ராவை மூன்று துண்டுகளாக வெட்டி அதை வந்து ஒய் வடிவத்தில் சேர்க்கணும் மூன்றாவது அந்த பாட்டில் தொப்பி தொப்பினா அந்த மூடி மூடியில் ஒரு துளை போடணும் நான்காவது டேப்பை பயன்படுத்தி ரெண்டு சிறிய பலூனை அந்த ஒய் வடிவ ஸ்ட்ராவில் ஒட்டணும் சரியா ஐந்தாவது அந்த மூடியின் துளை வழியாக அந்த ஒய் வடிவ ஸ்ட்ராவை பாட்டிலுள்ள செருகணும் ஆறாவது பெரிய பலூனை அந்த பாட்டில் அடிப்பகுதியில் நீட்ட வேண்டும் படி மூன்று நாம் இந்த பெரிய பலூனை கீழே இழுக்கும்போது உள்ளே உள்ள சிறிய பலூன் வந்து விரிவடையும் நம்ம பெரிய பலூனை வெளியிடும்போது சிறிய பலூன்கள்லாம் சுருங்கிக்கின்றன இதே போல் தான் நம்முடைய சுவாச அமைப்பிலும் நடைபெறுகிறது நம்ம காற்றை சுவாசிக்கும் போது அதாவது நம்ம காற்றை உள்ளே இழுக்கும்போது நம்முடைய நுரையீரல் வந்து காற்றால் நிரப்பப்பட்டு அது விரிவடைகிறது நம்ம காற்றை வெளியிடும்போது நம்முடைய நுரையீரலிலிருந்து அனைத்து காற்றும் வெளியேறும் அப்பொழுது நம்முடைய நுரையீரல் சுருங்குகிறது மதிப்பீடு இதில் ரெண்டு கேள்வி இருக்கு முதல் கேள்வி காற்று மாசுபாடு நுரையீரலை எவ்வாறு பாதிக்கிறது விடை காற்று மாசுபாட்டால் காற்றில் உயரும் நைட்ரஜன் ஹார்பன் ஆகிய வேதிப்பொருட்கள் மெல்ல மனிதர்களின் நுரையீரலை தாக்கி புற்ற உருவாக்கும் இரண்டாவது கேள்வி உங்கள் உறவினர் புகைக்கும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் விடை புகைப்பிடிப்பதால் ஏற்படும் நுரையீரல் புற்றுநோய் மற்றும் புகைப்பிடிப்பவர்களை விட புகைப்பவர்களின் அருகில் இருந்து அந்த புகையை சுவாசிப்பவர்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் அதிகமாக வர வாய்ப்பு உள்ளதாக எடுத்து கூறி புகைப்பிடிப்பதை நிறுத்தச் சொல்வேன்